நடிகர் விஜய் சேதுபதி மீது கிரிமினல் அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடிகர் மகா காந்தி என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார் பெங்களூரு விமான நிலையத்தில் விஜய் சேதுபதியுடன் வந்தவர்கள் தாக்கியதால் தன் காதில் நிரந்தர கோளாறு ஏற்பட்டுவிட்டதாகவும் தனது நன்மதிப்பு கெட்டுவிட்டதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மகா காந்தி பெங்களூரு விமான நிலையத்தில் கடந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி நடிகர் விஜய் சேதுபதிக்கும் மற்றொரு நடிகரான மகா காந்தி என்பவருக்கும் இடையே மோதல் நடந்ததாக திரைத்துறையில் செய்திகள் பரவின அன்றைய தினம் பின்னிரவில் விமான நிலையத்தில் விஜய் சேதுபதியிடம் பேசுவதற்காக வந்த மகா காந்தி என்பவர் ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதியை தாக்கியதாக வீடியோ ஒன்றும் வெளியானது ஆனால் விஜய் சேதுபதி தாக்கப்படவில்லை எனவும் அவரது உதவியாளர் ஜான்சனை மகா காந்தி என்பவர் தாக்கியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக இருதரப்புமே சென்று சென்றுவிட்டதால் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை இந்நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி மீது கிரிமினல் அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாகாந்தி மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பெங்களூரு விமான நிலையத்தில் எதிர்பாராத விதமாக நடிகர் விஜய் சேதுபதியை சந்தித்தேன் திரைத்துறையில் அவரது சாதனைகளை பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கவே விரும்பினேன் ஆனால் அதனை ஏற்க மறுத்து பொதுவெளியில் என்னை எழிவுபடுத்தியதுடன் என்னுடைய சாதியை பற்றி தவறாக பேசினார் என மகா காந்தி குறிப்பிட்டுள்ளார் மேலும் விஜய் சேதுபதி மற்றும் அவரது உதவியாளர் ஜான்சன் ஆகியோர் மீது கொலை மிரட்டல் நன்மதிப்பை கெடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறும் கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பாக நடிகர் மகா காந்தியின் வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷ் பிபிசியிடம் பேசியபோது முதுகெலும்பு தண்டுவடத்தில் ஏற்பட்ட உடல்நலக் குறைவுக்கான சிகிச்சைக்காக நடிகர் மகாகாந்தி மைசூருவுக்குச் சென்றுள்ளார் அப்போது விமான நிலையத்தில் தற்செயலாக விஜய் சேதுபதியை சந்தித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது விஜய் சேதுபதியுடன் இருந்த அவரது நண்பர் ஒருவர் மகா காந்தியின் காதில் ஓங்கி விட்டார் இதில் முப்பது வினாடிகளுக்கு என்ன செய்வது என தெரியாமல் மகா காந்தி அதிர்ச்சியில் விட்டார் அதன் பிறகு தன்னை தாக்க வரும்போது மகா காந்தி எட்டி உதைக்கப் போனார் இதையே மகா காந்தி தாக்கியதாக ஊடகங்களில் வீடியோ வெளியானது ஆனால் உண்மையில் நடந்தது வேறு என்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் பெங்களூரு விமான நிலையத்தில் நடந்த தாக்குதல் காட்சிகளை தருமாறு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விமான நிலைய அதிகாரிகளிடம் மகா காந்தி கோரியுள்ளார் இந்த சம்பவத்தால் அவரது காது கிழிந்துவிட்டது அது நிரந்தரமான கோளாறாக மாறிவிட்டது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் பிறகு சென்னையில் ஊடகங்களுக்கு விஜய் சேதுபதி அளித்த பேட்டியில் அந்த நபர் குடிபோதையில் இருந்தார் என தெரிவித்திருந்தார் உண்மையில் குடியிலிருந்து மகா காந்தி விலகி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது அந்த பேட்டியில் காந்தியின் பெயரும் கெட்டுவிட்டது அதனால்தான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நன்மதிப்பை கெடுத்தது நிரந்தரமாக காதில் கோளாறு ஏற்பட்டது கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு கோரிக்கை வைத்துள்ளோம் என்கிறார் சாதி அவமதிப்பு செய்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதே எனும் கேள்விக்கு பதிலளித்த வழக்கறிஞர் அதனை அரசியலாக்க வேண்டாம் என்பதுதான் காந்தியின் விருப்பம் சம்பவம் நடந்த அன்று தேவர் குருபூஜைக்கு பூஜைக்கு வந்தீர்களா என விஜய் சேதுபதியிடம் கேட்டபோது அதற்கு அவர் அளித்த பதில் மகா காந்திக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது விஜய் சேதுபதியும் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் என நினைத்து கேட்டுவிட்டார் உண்மை இதுதான் இதன் பிறகும் உடனிருந்தவர்களை வைத்து மகா காந்தியை அடிக்க வைத்ததுதான் பிரச்சினை இனி காது பிரச்சனையை சரி செய்யவே முடியாது என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் விஜய் சேதுபதி அளித்த விளக்கத்தால் ஆறு படங்களின் வாய்ப்பும் மகா காந்திக்கு பறிபோய்விட்டது எனவே மூன்று கோடி ரூபாய் இழப்பீட்டையும் கோரியுள்ளோம் என்கிறார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கு குறித்து நடிகர் விஜய் சேதுபதியின் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் பிபிசியிடம் பேசியபோது பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது மேலாளர் ஜான்சனுடன் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் தவறான புரிதல் காரணமாக சம்பவம் நடந்துவிட்டதாகவும் மேற்கொண்டு எந்த புகாரும் வேண்டாம் என விமான நிலைய காவல் நிலையத்தில் நடிகர் மகா காந்தி எழுதி கொடுத்துள்ளார் இந்நிலையில் தற்போது அவதூறு வழக்கு தொடர்ந்திருப்பது என்பது மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது எனவே மகாகாந்தியின் மீது உரிய மானநஷ்ட வழக்கு தொடர்வது குறித்து பரிசீலித்து வருகிறோம் என்கிறார்